நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தின் தொடர்ச்சியாக எங்கள் துறை இயக்குனர், கூடுதல் இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் அவர்களின் உத்தரவுப்படி இப்போ எங்கள் டீம் எங்கள் ஆஃபீஸர்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபயர் சேஃப்டி என்ன ஒரு டிஃபெக்ட்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு, என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு அதை பிறகு அவங்களும் கூட கோஆப்ரேட் பண்ணி அவங்களும் அதை ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து 1956 கட்டின பில்டிங், மோர் தென் 64 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பில்டிங். இந்த பில்டிங்கெல்லாம் இவங்க வந்து கொஞ்சமாக ஃபயர் சேஃப்டி கொண்டு வராங்க, நாங்களும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கோம், ஓரளவு ரெக்டிஃபை பண்ணிடுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபயர் சேஃப்டியில் ஹைடன் பாயிண்ட்டு, வெட்ரேசர் எப்படி இருக்கணும், ஸ்மோக்டர் எப்படி வேலை செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். எம்சிபி ஹூட்டர்லாம் ஒன்று இருக்குது, அது ஒரு சில இது டிஃபெக்ட் இருக்குது. அதுபோக மெயினாக வந்து பேஸ்மெண்ட்டில் சம்ம இஷ்யூஸ் இருக்குது, அதே நாங்கள் சொல்லியிருக்கோம், அவங்களும் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, நடைமுறை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கட்டுறாங்க. இந்த பில்டிங் கட்டினது 1956 கட்டினது. ஸோ இது வந்து அந்த டயத்தில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து ஃபயர் சேஃப்டி கொஞ்சமாக இன்சிஸ்ட் பண்ணி கொஞ்சம் டெவலப் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க. இருக்கு ஒரு இல்லாத தான் நாங்கள் ஒரு சொல்லியிருக்கோம், அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கோம், அவங்களும் உடனே ரெக்டிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பர்டிகுலர் ரைசர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ரைசர் பாயிண்ட்டில் கனெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்புறம் ஹூட்டர் சவுண்டு, அந்த பேஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், பேஸ்மெண்டில் சம்மிஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. We'll be right back.